ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கிளம்பியாச்சு. அக்கா வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அக்கா ஃபேமிலி நாங்களும் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 4:30 போல் கிளம்பினோம். வெயிலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிற டைம் தான், அந்தளவுக்கு வெயில் இல்லை. ஈவினிங்காக ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் ஈவினிங் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாமக்கல் நெருங்க போகும்போதெல்லாம் நல்லா மழை ஆரம்பிச்சிடுச்சு. நாமக்கல்லு ரீச் ஆகலை, பட் அதுக்கு முன்னாடியே நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்சாலும் கிளைமேட் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் என்ன ட்ரைவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட்டில் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலை கோயில் வந்து பெருமாள் கோவில்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இதான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போகிற சந்து. நான் இப்போ தான் இந்த சைடு ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் அந்த மலை கோயிலோட வாசல். அப்படியே மலையிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டே வந்தாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சேலம் ரீச் பண்ணியாச்சு. சேலம் டோல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் சேலம் டோல். இங்கே வந்து ஆர்ஆர் பிரியாணி வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. பிரியாணி பேரை கேட்டோன்னே நமக்கு பசியடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணியாச்சு. டோலை நம்ம கிராஸ் பண்ண உடனே தான் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டல் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரியாணின்னு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஆர்ஆர் பிரியாணி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் அங்கே சாப்பிட போகிறேன். ரொம்ப பக்கமே தான், டோலுக்கு வந்து ரொம்ப பக்கமே தான். அப்படியே நம்ம ஆர்ஆர் பிரியாணி வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் சாப்பிட்லாம். என்ன ஆர்டர் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் அப்புறம் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட் டைம் ட்ராவல் டைம்ங்கிறனால நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலை. அப்புறம் வந்து பெப்பர் ப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது லேட்டாக வந்துச்சு, அதனால் வீடியோவில் காமிக்க முடியல. அப்படியே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே லெஃப்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், இது விண்டு மில்லோட ஒரு பிளேடுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்படியே பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. டிரைவரன்னா நீங்கள் செய்கிறது கிரேட் ஜாப், ரொம்ப ரிஸ்கானது. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம கர்நாடகாவில் என்டர் பண்ணிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் டோலு. இன்னும் 1 hour நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எங்கே போகிறோங்கிறத கண்டினியூ பண்ணலாம். வியாழக்கிழமை காலையில் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 o'clock வந்து நாங்கள் பயாலஜிக்கல் பார்க் கிளம்பியாச்சு. பன்னீர்கட்டா ஜூன் சொல்லுவாங்க. இப்போ இந்த டைமுக்கு கிளம்புனா தான் வந்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து வெயில் இல்லாதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நமக்கு. இப்போ ஜூ கிட்டே வந்து நம்ம நெருங்கிட்டோம். இங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் வந்து குட்டி குட்டியாக கடையெல்லாம் இருந்துச்சு, நிறைய டாய்ஸ்லாம் வச்சுட்டு. இந்த கேட்டு தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பார்க் பண்ணுறதுக்கு. போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து வியாழக்கிழமை வந்த வீக் டேஸ் வந்தனால ரொம்ப வந்து கும்பல் கிடையாது. இதே சாட்டர்டே சண்டே வந்தால் இங்கே ரொம்ப கும்பல் இருக்குமா பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு காரெல்லாம் பார்க் பண்ணி நம்ம நடந்து கிளம்பியாச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து உள்ள ஜூக்குள்ள என்ட்ரி. இங்கே வந்து நம்ம டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கிறதுக்கு மாமா போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்டர் ஆயாச்சு நம்ம ஜூக்குள்ள. உள்ளே ஃபஸ்ட்டு நம்மளை போனோன்னே வரவேற்றது யாருன்னா பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான். மங்கீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அடுத்து இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா தான். ரொம்ப நிறையாலாம் இல்லை, ஒரு 5-6 அந்த அளவில் தான் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்களா ஜீப்ரா. அதை தாண்டிட்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வந்தோன்னா இங்கே வந்து ஒட்டகச்சிவிங்கி இருந்துச்சு. 1-1 தான் இருந்துச்சு. அங்கே தூரத்தில் படுத்துருக்க பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ஒன்று தான் இருந்துச்சு. நைட் ஆனால் அந்த இதுக்குள்ளே போட்டு தூங்குறதுக்கு அடைச்சிருவாங்க போல். அப்புறம் அதை அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோன்னா இங்கே வந்து புலி இருந்துச்சு. எதையுமே ஆனால் நாங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியல, எல்லாமே எட்டக்க தான் இருந்துச்சு.
எதையோ குறி வச்சு பார்த்துட்ருக்கு. பக்கத்துலேருந்து கூப்பிட்டுலாம் பார்த்தாங்க, அந்த புலி திரும்பவே இல்லைங்க. இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரடி சார் தான். நல்லா தூங்கிட்டு இருந்தார், இதுதான் உண்டை மயக்கம் போல். கொஞ்சம் நேரம் கழித்து முழிச்சிட்டார். அதை க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெருப்பு கோழி கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு வந்து இந்த ஓநாய் நரி அதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது. ஒவ்வொரு சைடு என்ன இருக்குங்கிறது வந்து நமக்கு போர்டு வச்சிட்றாங்க. பார்க்குறதுக்கு டாக் மாதிரியே இருக்குல்ல, எல்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்கள் அங்கே உள்ள. அப்புறம் இங்கே வந்து போட்டிங் கூட இருக்குது. ஆனால் வந்து அன்றைக்கி யாரும் ரொம்ப பேர் வந்து போட்டிங் போகல, ஏன்னா தண்ணி வந்து க்ளீனாக இல்லை, நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் சேறு தண்ணி மழை தண்ணியாக இருந்துச்சு. ஒரே ஒருத்தவங்க வந்து நான் போனப்போ போட்டிங் அங்கே வந்துட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மான், புள்ளி மான் அது, இதுலேயே கொஞ்சம் பெரிய மான் இது தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. நீர்யானை வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கு, முறைச்சி பார்த்துட்டே வர மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி வந்தால் அப்படியே இங்கிட்டு எலஃபண்ட்டு. இங்கே அழகாக உள்ளே வந்து பாறையில் தண்ணி கூட்டிகிட்டு இருந்துச்சு. இங்கிட்ட ஒரு வேர் இருந்துச்சு, இதில் போனால் வந்து இங்கேயும் மான் தான் இருக்குது. இது வந்து மானா கண்ணுக்குட்டியா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடைய போய் நின்று அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இது ஒன்று தான் ரொம்ப கிட்டக்க எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு அன்னைக்கு. அப்படியே இங்கே வந்தால் இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க, பஞ்சவர்ண கிளிகள்லாம் இருந்துச்சு. இங்கே ஒரு கிளி கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க, அது மாட்டிக்கிச்சுன்னு நினச்சாங்க, எல்லோ கலர் பாருங்க. செத்த நேரத்தில் என்னையும் ஏமாத்திடுச்சு, அது சும்மா தான் கத்திருக்கு கடைசியில். இங்கிட்ட வந்து இந்த ஊர்வனெல்லாம் பாம்பு ஆமை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கிட்டு எப்படி கிடக்க பாருங்கள். பாம்பு பார்க்குறப்பே அப்படியே சிலுத்து போயிடுச்சு. நம்ம ஊர்லலாம் இங்கே வந்து எவ்வளோ வேகமாக போகுது, அங்கே மட்டும் எப்படி அப்படியே ஒரே இடத்துல படுத்துருக்குன்னு தெரில. எல்லாமே நிறையா விதம் வச்சுருந்தாங்க, ஆனால் எதுவுமே வந்து அப்படியே படுத்து தான் இருந்துச்சு எல்லாம். ஆமாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒன்று எப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குன்ட்டு. மயில் வெள்ளை கலர்லலாம் கூட இருந்துச்சு, இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பறவை ஒயிட் கலர் மயில். இங்கே வந்து மூணு முதல்ல இதுக்குள்ளே இருந்துச்சு. மயில் வந்து என்னை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு தோகையை விரித்து அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. நானும் வேக வேகமாக ஓடி போய் எல்லோரும் கொஞ்சம் இடம் கொடுங்க இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நேராக போய் நின்றுக்கிட்டேன். நான் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் இதுங்க பாருங்கள், மேலே கொண்டாட்டத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, தலையை தூக்கி தூக்கி, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே, கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து பாதையெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க, நீட்டாக வச்சுருந்தாங்க. பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம்லாம். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அந்த கொக்கு இதெல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு, இந்த பறவையெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். தண்ணியில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு. இதுங்களுக்கு ஒரு ஏரியாவை ஒதுக்கிட்டு அப்படியே அதுங்களை விட்டுட்டாங்க அந்த சைடு. அவ்வளோதான் அதோட கடைசி. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எக்ஸிட் வெளியில் போகிறதுக்கு வந்தாச்சு. எழுத்தாப்பில் போர்டு தெரியுது பாருங்கள், சஃபாரி. நம்ம வந்து உள்ளே போய் காட்டுக்குள்ளே பார்க்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு பக்கத்தில் பார்க்க முடியுமான்னு தெரில. பக்கத்தில் மிருகம் இருந்தால் பார்க்க முடியும், இல்லைனா இல்லை தான். அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் எக்ஸிட் வந்துட்டோம். அடுத்து நம்ம என்றைக்கு எங்கே வந்து விசிட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 6:30 கொஞ்சம் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைசூர் கிளம்பியிருக்கோம். 6:00 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள். இங்கே வெயில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம், எப்போதும் வந்து மேகமூட்டத்தோட சாரல் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே ரெண்டு சைடும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பெங்களூர் வந்து சில்லுன்னு இருக்குது. நம்ம சைடு மாதிரி வந்து ரொம்ப வந்து வெயில் அங்கே தெரியாது. மேகம் அதுவும் போக போக வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு. ஒரு 9:00 போல் பார்த்திங்கன்னா
குழந்தைங்க வேற இருக்காங்க, சரி சாப்பிட்டுடலாம், பசி எட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன செஞ்சு கொண்டு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி சப்பாத்தி, அதுக்கு வந்து சன்னா குருமா, நல்லா மட்டன் குருமா டேஸ்டில் 2-in-1, இட்லிக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி சட்னி அரைச்சி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பொறுமையாக அதை ஆறாமற சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்தும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து எடுத்தாப்புல தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாமுண்டீஸ்வரி கோவில், அந்த மலையில் தான் இருக்குது சாமி. நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே ரீச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மலை நெருக்கத்தில் வந்தாச்சு, ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டில் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இதுதான் மலைக்கு ஏறுற என்ட்ரன்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பாதை, ரொம்பலாம் கும்பல் இல்லை அவ்வளோக்கு, இருந்தாலும் அதாவது ரஷ் இல்லை ரோட்டில். நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக பச்சை பசேர்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே லிஃப்டில் பார்த்தீங்கன்னா அருவி கொட்டிகிட்டு இருந்துச்சு அழகாக, எல்லோரும் அங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். ஆனால் ரைட் சைடில் பார்த்தா ரொம்ப மேலே இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளோ பள்ளமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ தான் ஏற ஆரம்பித்தோம். இதுதான் சாமுண்டீஸ்வரியோட கோயில் டெம்பிள் ஃப்ரண்ட் சைடு. எல்லோரும் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் உள்ளெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலை. இங்கே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம மைசூர் பேலஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ மைசூர் பேலஸ் வந்தாச்சு. ரொம்ப பெருசாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நீட்டாக இருந்துச்சு. ஒரு லெஃப்ட் சைடு போயிட்டு அப்படியே நம்ம ஹோல் பேலஸும் சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு ரைட் சைடு எல்லாம் இறங்குவாங்க பாருங்கள், அந்த சைடு வந்து அப்படியே இறங்கிட்டு அவுட்டர் வெளியில் வந்துடலாம் நம்ம, அவ்வளோதான். தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து உள்ளேருந்து நம்ம பேலஸ்லேருந்து வெளி தோற்றம் பார்க்குறது, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அங்கே இருக்க பாருங்கள் அதான் என்ட்ரன்ஸ். ஆனால் இப்போ வந்து அந்த வழியாக விடுறதில்லை, அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் டேம் பார்க்க போகலான் இருந்தோம். டேமுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணல, நிறைய தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு, அதனால் அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு இங்கே வந்தாச்சு. அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன், அது டேம் தான். இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது பாருங்கள், அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு. தண்ணி நிறையா போகுது, பார்க்குறப்பே இங்கே நல்லா தெரியும் உங்களுக்கு. கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ பிருந்தாவன் கார்டனுக்குள்ளே நம்ம என்டர் ஆயாச்சு. கார்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து டீட்டெயில்டாக எதுவும் உங்களுக்கு வந்து சொல்லலை, ஒரு மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். இங்கே ஃபவுண்டெயின்லாம் இருக்கனால அந்த சாரல் காற்று வந்து நமக்கு வீசிட்டே இருந்துச்சு, ரொம்ப சிலு சிலுன்னு குளிருச்சு. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஸ்வெட்டரை நாங்கள் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், அதனால் கர்ச்சீஃபை கட்டி நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு. பிருந்தாவன் கார்டனில் வந்து 7:00 பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டெயின்ஸ்க்கெலாம் வந்து லைட்டு போட்டு விடுவாங்களா கலர் கலராக, அது டான்ஸிங் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறது அதுதான் இங்கே விசேஷமே அப்படின்னு சொல்கிறனால தான் ஈவினிங் வந்து இங்கே பிளான் பண்ணி வந்தோம். இருட்டில் வந்து அந்த லைட் செட்டிங் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சிலு சிலுன்னு இருந்துச்சு, சாரல் காற்றுலாம் வீசிட்டு அப்படியே ஒரு ஊட்டியில் இருக்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதுவும் கலர் லைட்டில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை வந்து தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் நேரத்தில் விட்டுடும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் எல்லோரும் ஓடி போய் அங்கங்கே எங்கே இடம் இருக்கும்னு நினையாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் மழை வந்து நல்ல பிடிச்சிக்கிச்சு, மழை வந்து விடவே இல்லை. நாங்கள் திரும்ப வீடு வந்து சேர்கிற வரைக்குமே மலையில் தான் இருந்தோம். அன்றைக்கி வந்து எங்களால் லைட்டும் வந்து பார்க்க முடியல, லைட் செட்டிங்ஸும். 7 ஆகிடுச்சு, எல்லா லைட்டும் போட்டுட்டாங்க. நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஃபவுண்டெயின் வந்து மழைனால ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, மழை இல்லைனா அதுக்கும் லைட் போட்டிருப்பாங்க, அது டான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயுமே லைட் கலர் வந்து அழகாக இருந்துச்சு. அப்படியே இல்லை, மழை லைட்டாக விட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் வீடு வர வரைக்கும் மழையிலே தான் வந்து சேர்ந்தோம்.
நீங்களும் பெங்களூர் போகிறப்ப உங்களால் எந்த அளவுக்கு நிறையா பிளேஸ் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.